வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் கோவிந்த பட்டரின் கூடானு கோடி நமஸ்காரம். இதுவும் ஒரு சாஸ்திரத்தை சம்பந்தமானதான் பதிவு. செல்வம் பெருகணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில். அம்மா அப்பாவுக்கு செல்வம் பெருகணும், ஏன் குழந்தைய நல்லபடியா படிக்க வைக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும், இல்ல அவனுடைய விருப்பத்துக்கான ஒரு படிப்பை படிக்க வேண்டும், அதற்கு செல்வம் தேவை, இல்லாம இல்ல முடியாது. அடுத்தது பார்த்தா வயசான அம்மா அப்பா, 70 வயசு, 50 தாண்டி 55-60 போனாலே டாக்டருக்கு நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நிறைய ஆயிடும், ரைட்டுங்களா? அப்போ அந்த டாக்டருக்கு கொடுக்கணும், அந்த டாக்டருக்கு கொடுக்கறதுக்கு பணம் வேணும். செல்வம் தான் நம்ம வாழ்க்கையில முதல் பிரதானம், பக்தி முதல் பிரதானம், அடுத்தது செல்வம், இரண்டுமே இரண்டு திராசுகள், ரைட்டுங்களா? அதனால செல்வம் பெருக வேண்டும்னா என்ன பண்ணணும், என்ன செய்யணும், ஒன்று. இரண்டாவது, நான் படிக்கணும், நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போகணும், ஒவ்வொருத்தருடைய எய்ம். மூன்றாவது, எனக்கு ட்ரீம் இருக்கு, நான் படிச்சுட்டே இருக்கேன், நான் ஸ்டூடெண்ட், நான் படிக்கிறேன், ஆனால் ஒரு கனவை நோக்கி போயிட்டு இருக்கேன், ஒரு பெரிய ட்ரீம், நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், எங்கள் அப்பா அம்மாவை நல்லபடியாக வச்சு காப்பாற்றணும், ஏகப்பட்ட ட்ரீமில் நான் இருக்கேன், நல்ல மனைவி வரணும், இதெல்லாம் ஒரு ட்ரீம். அந்த ட்ரீம் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகணுமா? நான்காவது, மனக்குழப்பங்கள் வந்து ஏகப்பட்டது இருக்கு எனக்கு, என்னன்னே தெரியல. வேலைக்கு போறவங்களுக்கு என்ன மனக்குழப்பம், இன்னைக்கு வேலைக்கே போகலாமா வேணாமா, மனசே சரியில்லை, என்னவோ தெரியல, ஏதோ ஒரு விஷயம் போட்டு மனசு அப்படியே பிசைஞ்சு தூக்கி போடுது, என்னன்னே தெரியல. வீட்டில் இருக்கிற அம்மா ஒரே கவலை, ஏன் 2-3 நாளா என் வீட்டுக்கார் சரியில்லை, சரியில்லை மீன்ஸ் ஏதோ ஆஃபீஸ் டென்ஷன், அதை வீட்டில் வந்து காட்டி கோபமா இருக்காரு, 3 நாளா என் வீடை பார்க்க எனக்கு சகிக்கவே இல்லை, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடுறாரு. அவரு அவருடைய பொண்ணுக்கு ரொம்ப இஷ்டம், பொண்ணுனா ரொம்ப இஷ்டம், ஆனா 4 நாளாச்சு, பொண்ணுட்டையும் பேசல, பையன்ட்டையும் பேசல, என்ட்டையும் பேசல, அவங்க அம்மா அப்பாட்டையும் பேசல, வராரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, போறாரு, வராரு, ஏதோ பிரச்சனை. எல்லாமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு தான், நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார பிரச்சனை தான். பரிகாரத்தினால என்னங்க பிரச்சனை சால்வ் ஆகுமா? கண்டிப்பா சால்வ் ஆகும். ஏன் தெரியுமா? மனமானது அமைதியை தேடக்கூடிய ஒரு விஷயம் எங்க? பக்தி மார்க்கம் தான். யோசிச்சு பாருங்க, நல்ல மனக்கவலை, உக்காருங்க, கண்ணை மூடி ஒரு தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க, ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அப்படியே மனசு அமைதிய நாடும், அமைதிய நாடி அந்த கண்ணை திறக்கும் போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு சால்வேஷன் உங்க மனசு சொல்லும், பயங்கரமான சால்வ் சொல்லும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? என்னுடைய நண்பர் ஒருவர் கார் ஓட்டுவார், நல்லா கார்ல என் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட பேசிட்டு எல்லாம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசி சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு உன்னோட திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம், கார் சாவியை தொலைச்சிட்டேன், எங்க வச்சேன்னே தெரியல, எங்க வச்சேன்னு தெரியல, திடீர்னு மனசு கிடந்து எங்க வச்சேன், எங்க வச்சேன், எங்க என்னென்னவோ தேடுறாரு, கிடைக்கல, என் வீட்டில் தேடுறாரு, பேக்ல தேடுறாரு, எல்லாம் கிடைக்கவே இல்லை, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். நான் சொன்னேன், இல்லைங்க, எங்கேயாவது வச்சிருப்பீங்க, நல்ல மனசை கூல் பண்ணிக்கோங்க, சாவி என்பது என்ற ஒன்றை மறந்து விடுங்கள், மறந்துடுங்க, ஒரு அரை மணி நேரம் வேற எதையாவது பேசிட்டு பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி இந்த டேபிள்ல சாவி இருக்கும், நிறைய பேருக்கு நடந்திருக்கும், கண்ணு முன்னாடி சாவி இருக்கு, அதாவது சாவி வச்சிருப்போம், எங்கெல்லாம் தேடுவெல்லாம் தேடுவோம், நம்ம கைக்கு முன்னாடியே இருக்கும் அந்த சாவி கண்ணில், ஏன் மனசும் மூளையும் டென்ஷன் ஆயிடுச்சு, 2 நிமிஷம்தான் சாவி காணும், சாவி அலப்பறை கொடுப்போம் அப்படியே, அதெல்லாம் வேண்டாம், அமைதியா இருந்தீங்கன்னா
தானா கிடைக்கும். ரைட்டுங்களா? இதுக்கு என்ன பரிகாரம்? பரிகாரம் எல்லாம் செஞ்சா சால்வ் ஆயிடுமா? 100% சால்வ் ஆகும். ஆனா மனசார செய்யணும், இது சால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில செய்யணும். நம்பிக்கையே இல்லைன்னா தயவு செய்து செய்யாதீங்க. ஏன்? விழலுக்கு இறைத்த நீராக வீணாக போய்விடும் எல்லாம். உங்க டைம் வேஸ்ட். அப்ப பரிகாரங்கிறது என்ன? ஒரு சின்ன ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஆனா மனசுலேருந்து செய்யணுங்க, வாயிலேருந்து செய்யக்கூடாது. அன்பு அப்படிதானே வைப்போம். மனசால அன்பு வச்சா அந்த அன்பு பெருசா இருக்கும். வாயால அன்பு வச்சா ஒண்ணுமே வேலைக்காது. ரைட்டுங்களா? நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்ய, பச்சரிசி எடுத்துக்கோங்க, ஒரு டபரா காஃபி சாப்பிடுவோம்ல, ஒரு டபரா, அந்த டபராவ பச்சரிசி கொஞ்சம் நெய் ஊத்திக்கோங்க. அதுல உங்க வீட்டுல தான் மஞ்சள் இருக்கே, போன வாரம் தான் கிழங்கு மஞ்சள், கிழங்கு எடுத்து அரைச்சி வச்சிங்கல்ல, அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க, வாசனையா இருக்கும். அந்த மஞ்சள் கொஞ்சோண்டு ஸ்பூன் அந்த அரிசியில போட்டு நல்லா பிசைங்க. அக்ஷத ரெடி. ரெடியா? நேரம் அந்த அக்ஷயை எடுத்துட்டு பூஜை ரூமுக்கு போங்க. பூஜை ரூம்ல வைங்க, பெருமாளுக்கு முன்னாடி வைங்க. ருத்ரணி இருக்கா? பஞ்சபாத்திரம் ருத்ரணி வச்சிருக்கீங்களா? தீர்த்தம் போட்டு வச்சிருக்கீங்க, அதுல பச்சைக்கற்பூரம் இருக்கா? கவலையே படாதீங்க. ஒரே ஒரு பூ, அது மல்லிகைப்பூவா இருந்தாலும் சரி, ரோஜா பூவா இருந்தாலும் சரி, சாமந்தி பூவா இருந்தாலும், என்ன பூ, அழகா மனையில சப்பளம் போட்டு உட்காருங்க. உட்காந்துட்டு உத்ரணியில இருக்கிற தண்ணிய லெஃப்ட் ஹேண்ட்ல, அதாவது ரைட் ஹேண்ட்ல எடுத்து லெஃப்ட்ல மாத்திக்கோங்க. ஒரு பூ எடுங்க, அந்த பூவை தண்ணியில நினைச்சு, கொஞ்சமா, ஃபுல்லா நினைக்க கூடாது, கொஞ்சமா நினைச்சு, ஓம் நமோ நாராயணாய ஆகச்ச 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 அப்படி மூணு தடவை அந்த மந்திரத்தை சொல்லி, அந்த அட்சதை வச்சிருக்கீங்கல்ல அதுல அந்த பூவை போட்டுட்டு இரண்டு கையும் கூப்பிக்கோங்க. இரண்டு கையும் கூப்பிட்டு, அதாவது எங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், மனப்பிரச்சனை, மூல பிரச்சனை, எல்லா பிரச்சனையும், வியாதி பிரச்சனை, எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு என்ன பண்றீங்க? யார் யார் உங்க வீட்டில், உங்க பையன் காலேஜ் போறான்ல, அப்ப ஜிப்ளா கவர், சின்ன கவர் ஒன்று எடுத்துக்கோங்க, அதுல கொஞ்சம் கொஞ்சம் அட்சதை போட்டு வச்சுக்கோங்க. யார் யாருக்கு? இது ஹஸ்பண்டுக்கு, இது பொண்ணுக்கு, இது பையனுக்கு. அச்சாச்சா, மூணுத்தையும் அவங்கள கூப்பிட்டு, அப்பா இது பேக்ல வச்சுக்கோ, இது உங்க பேக்ல, எல்லா பேக்லையும் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களது மனக்குழப்பத்தை தீக்கும், உங்களது மனக்குழப்பத்தை தீக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அக்ஷதைக்கு இருக்கு. தேவையில்லாத தீய சக்திகள் ஒன்ன அண்டாது அப்படின்னு சொல்லி பேக்ல வச்சுக்க சொல்லுங்க. இது எண்ணிலேருந்து ஆரம்பிக்கணும்னா, உத்திர நட்சத்திரம் வருது கேலண்டர்ல, 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் உத்ரா நட்சத்திரம். அந்த உத்ரா நட்சத்திரத்துல இதை ஸ்டார்ட் பண்ணுங்க, இதை ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு மாதமும் உத்ரா நட்சத்திரம் வரும்பொழுது அவங்கள கூப்பிடுங்க. உங்க அட்சதை எல்லாம் இன்னொரு டபரால கொட்டுங்க, இன்னொரு எம்டி டபரா வச்சுக்கோங்க. அந்த உத்ரா நட்சத்திரத்தன்னைக்கு அட்சதை ரெடி பண்ணி ஜிப்ளா கவர்ல போட்டு ரெடியா வைங்க. அவங்கள கூப்பிடுங்க, சாமி கும்பிட்டு கொஞ்சோண்டு தின்னூறு பூசி இந்த அக்ஷதையை கொடுத்துருங்க கையில. கொடுத்துட்டீங்களா? அப்போ பழைய அக்ஷதையை போட்டு சொல்லுங்க டபரால. ரைட்டா? ஜிப்ளாக் கவர் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில், இந்த ஜிப்ளாக் கவரை கொடுத்துருங்க. அந்த அக்ஷதையை, பழைய அக்ஷதையை என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டில் இருக்கிற எம்டி லேண்ட் இல்லை செடி கொடிகள்ல போட்டுருங்க. சார் நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன் சார், எங்க சார் நான் போவேன்? எத்தனாவது ஃப்ளோர்ல இருக்கீங்க? 25வது மாடியில் இருக்கீங்க. நான் எங்க சார்? ஒன்றும் பண்ணாதீங்க, கீழே இறங்கி தானே வரணும். அப்ப இறங்கி வரும்பொழுது உங்க வீட்டுக்கு சைட்ல வெட்லாண்டே கிடையாதா? தாராளமா இருக்கும், தாராளமா இருக்கும் எம்டி லேண்ட். அதுல அப்படியே தூவி விட்டுருங்க. இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மேல போங்க, மொட்டை மாடியில அப்படியே கொஞ்சம் தூவி விடுங்க. பறவைகள் எல்லாம் கொத்தி தின்னு விட்டு போய்விடும். இல்லைங்களா? ஒவ்வொரு உத்திர நட்சத்திரத்துக்கும் மறக்காம இதை செய்யுங்க. அடுத்தது அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, அடுத்தது உங்க வீட்டுல இருக்கிற அக்ஷதைய கொஞ்சோண்டு கிச்சன்ல வைங்க, கொஞ்சோண்டு பூஜை ரூம் அப்படியே வைங்க. அடுத்த கேள்வி கேட்கலாம், சார் பூஜை ரூம் கிச்சன்ல இருக்கு, நான் அடிக்கடி நான்வெஜ் பண்ணுவேன், அப்ப என்ன பண்ணலாம்? நான்வெஜ்ங்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான்வெஜ் பண்ணும்போது பூஜை ரூமும் மூடிடுவீங்க, ஒண்ணு. ரெண்டாவது, கிச்சன்ல வைக்கிறீங்க, ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சிருக்கீங்க, நான் நான்வெஜ் செய்வேனே, அப்ப அது மாட்டுக்கு ஓரமா வைங்க, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஓரமா இருக்கட்டும், அதனால பிரச்சனையே கிடையாது. ரைட்டா?
ஓரமாக வைங்க. வச்சுட்டு ஒவ்வொரு உத்திர நட்சத்திரத்தும் கண்டிப்பாக கேலண்டரை பாருங்க. ஒரு ஒரு உத்திர நட்சத்திரத்தும் பங்குனி. பங்குனி உத்திரம் யாருக்கு விசேஷம்? எல்லா தெய்வங்களுக்கும் உத்திர விசேஷம். அப்போ பங்குனி உத்திரத்தப்ப எல்லா கோவில்லையும் விசேஷம் இருக்கா? அப்போ உத்திரத்துக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சா சிவபெருமானோட ஆசீர்வாதம் கிடைக்கும். பெருமாள் ஆசீர்வாதம், தாயார் ஆசீர்வாதம், ஐயப்பனுடைய ஆசீர்வாதம், ஐயனாருடைய ஆசீர்வாதம், எல்லாருடைய ஆசீர்வாதமும் அந்த ஒரு அக்ஷதையில் இருக்குன்னா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யுங்க. ஆனால் ஒன்று, மனசார செய்யுங்க. செய்யணுமே அப்படிங்கிற கடனுக்கோ கடமைக்கோ செய்யக்கூடாது. என் வீடு நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு சந்தோஷமாக செய்யுங்க. செய்ய ஐயோ செஞ்சு ஆகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செய்யாதீங்க, மனப்பூர்வமாக செய்யுங்க. அனைத்து கடாட்சமும் உங்கள் வீட்டுக்கு வந்து சேருங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்கிறீங்களா? செய்யுங்க. ரொம்ப நல்லா இருங்க வாழ்க்கையில். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திப்பேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட்லிருந்து கிடையின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.